ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் லைஃப் ஷோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். இதுதான் வந்து சாம்பார்லே வந்து ஸ்பெஷலான சாம்பார் சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது வீட்டில் வந்து ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த வெஜ்ஜு நம்ம வடை பாயாசம்லாம் செய்யும் போது இந்த சாம்பார் தான் மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டிலலாம் செய்வாங்க. ஸோ அந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு வந்து துவரம்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து போட்டுக்கிறேன். அது முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 10 பல் அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது பூண்டு சேர்த்துக்கோங்க, வாயு தொல்லைலாம் வந்து நீங்கும். அப்புறம் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா குக்கரில் வந்து பொங்கி வராமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை மூடிட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நான் மூடி வச்சிடுறேன். அப்புறமா வானலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காயை நான் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். இது வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் சாம்பார் ரெசிபி. இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுலேயுமே வந்து நான் ரா வெங்காயம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கலரிட்டு வேக விடுங்க. இது இந்த பக்கம் ஒரு பக்கம் வானலில் காய்கறிலாம் வெந்துட்டுருக்கட்டும். சைடில் வந்து நம்ம வந்து இதையும் வந்து பருப்பையும் வந்து வேக வச்சுக்கலாம். நான் இன்னும் மாங்காய் போடலை. மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்னும் மாங்காய் வந்து போடலை. பருப்பு நல்லா ஒரு 5-6 விசில் வந்துருச்சு. நல்லா பூ போல் சூப்பராக வெந்து வந்திருக்கு பருப்பு. பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால குக்கருக்கு மேலே வந்து பொங்கிலாம் வரல. எப்போவுமே வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து பொங்கி வரும் அப்படின்றத நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். நான் இந்த பருப்புலேயே கொஞ்சம் பருப்பு வந்து என் பையனுக்கு வந்து எடுத்து வச்சிடுறேன் லன்ச்சுக்காக. செப்பரேட்டாக வந்து கேரட் வந்து அவனுக்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம மத்து போட்டு கடையெல்லாம் தேவையில்லை, நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. சைடில் இந்த மாதிரி நம்மளே வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு எப்போவுமே இந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுன்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு இந்த மிக்ஸை வந்து நம்ம வந்து நம்ம அந்த காய் வந்து வந்திருக்குல்ல வானல், அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் இப்போ குழம்புக்கு தேவையான ஃபுல் உப்பையுமே அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த காய்கறியோடு வந்து இதை வந்து இந்த பருப்பு மசாலையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவு இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டுற வேலை மட்டும்தான் இருக்கு. ஸோ காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. காயெலாம் கூட நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், ஏன்னா நம்ம மாங்காய் போட போகிறோம். ஸோ மாங்காய் போடல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு 1 லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கலாம். மாங்காய் போடுறதுனால நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தான் வந்து புளி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சு வருது சாம்பார். இந்த சமயத்தில் நான் வந்து இந்த ரா மாங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். எப்போவுமே கொட்டையோடு நான் வந்து போடுவேன் மாங்காய், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க, சிம்மில் வச்சுருங்க. மாங்காய் காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அப்படியே வந்து நம்ம சைடில் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு வந்து பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ஆப்ஷன் தான். பிடிக்காதவங்க அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம் அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பொடி பொடியாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்குங்க. அப்போ தான் வந்து சாம்பாருக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்த வெங்காயம்லாம் வந்து பொன்னிறமாக வந்தால் தான் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க, சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் பொன்னிறமாக நல்லா வதங்கி வரும், நல்லா வரட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து சாம்பார் வந்து நல்லா சிம்மில் வச்சதுனால நல்லா கூடி வந்துருச்சு, மாங்காயும் வந்து நல்லா வெந்துருச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல புளி கரைச்சல், அதையுமே வந்து கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, எவ்வளோ கொஞ்சமாக நான் வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புளி கரைச்சலே வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மாங்காய் இருக்கிற புளிப்பே வந்து நம்ம போதுமானதாக இருக்கும். அப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நீங்கள் இந்த தாளிப்பதில் நம்ம வடவம் சொல்லுவாங்கள்ல, அது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா கூடி சாம்பார் வந்து வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையே நல்லா இந்த தாளிப்பு போட்ட உடனே கம கம கமன் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயம் பொடியும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வந்து ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்பு சட்டியே காலியாகிடும். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.